ராயப்பன சரௌண்டிங்ல பார்க்கறதுனா எல்லாரும் தெரியும். கெத்தாதான் இருக்குது. இதுல ஒண்ணு இல்ல, அசிங்கல கஷ்டப்பட்டு உழைச்சி சாப்பிடல ஒரு தப்பும் கிடையாது. பொருள் தரமா இருக்கும். அந்த அஜின முட்டை அதெல்லாம் கிடையாது. வீட்லயே அரிச்சு பவுடர் பண்ணி எல்லாமே மசாலா எல்லாம் அதுல செய்யணும். 50 ரூபாய் சைடு சலா கடமா ஏறா எல்லாமே சாப்பாடோட பதார்த்தத்துக்கு தான் வருவாங்க எல்லாமே. கடதா ரோட்ல ஆனா நல்ல டேஸ்டா இருக்கும். வீட்டுல செய்யற மாதிரி எல்லாம் தமிழ் எல்லாம் நல்லா சாப்பிடுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கடம்பா பாருங்க மக்களே, கிளிப்பா இருக்கா மீனை பாருங்க, சரியான பிரஷா இருக்கு, சூப்பரா இருக்கு மீன். ஹலோ, வெல்கம் டு பக்கோடா பாய்ஸ். நீங்கள் நாங்கள் இந்த வீடியோ பண்ணிட்டு சொல்லி கேட்டிங்கன்னா ராயபுரத்துலேருந்து பண்ணிட்டு இருக்க மக்களே. ஸோ ராயபுரம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிஸியாக ஃபுட்டு எல்லாமே கிடைக்கிற ஏரியா, ரொம்ப நல்ல ஏரியா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏரியா. ஈவினிங்கில் இந்த ரோட்டில் நிறைய ஸ்நாக்ஸ் இருக்கும், அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இருக்கிறேன். கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராயப்பர் சர்ச்சு அந்த கேட்டு, இது வந்து 200 வருஷம் ஓல்டு சர்ச்சு. இந்த பக்கம் மசூதி, இது வந்து ஒரு மத நல்லிணக்கமான இடம் மாதிரிங்க. அது இந்த பக்கம் மசூதி, இந்த பக்கம் சர்ச்சு, சூப்பரான ஒரு இடம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையாக ஒரு அக்கா மீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அன்லிமிடெட் மீல்ஸ் 60 ரூபாய்க்கு கிரேவி, அந்த வாழையில சர்விங்கெல்லாம் பார்த்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதனால தான் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வண்டியை நிறுத்திட்டேன். அண்ட் கடை பேர் வந்து பார்த்தீங்கன்னா புஷ்பா அக்கா கடை, புஷ்பா மெஸ் அப்படின்ற போர்டு இங்கே இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக மீல்ஸை தாண்டி சிக்கனு, பீஃபு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடம்பா, எறா எல்லாமே இருக்கும். சீ ஃபுட் ஐட்டமும் எல்லாம் இருக்கும். நீங்கள் தரையில் போகிற ஐட்டமும் எல்லாம் இருக்கும். நீங்கள் அழகாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சாப்பிடலாம். சைடிஸ்லாம் வெறும் 50 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, அது ஒரு நல்ல விஷயம். சரி, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, நம்ம எப்படியாவது நீங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி நிறுத்திருக்கேன். அண்ட் நேராக போகலாம், அக்கட்ட பேசி என்னென்ன டிஷஸ் இருக்குது அப்படின்றத கேட்டு சொல்கிறேன். எவ்வளோ காசு எல்லாம் அவங்களும் ரெடி சொல்லுவாங்க கேளுங்க. அண்ட் இந்த கடையோட ஸ்டடியை நம்ம தெரிஞ்சிக்கலாம். சும்மா வீடியோக்குள்ள போலாம். என் பேர் புஷ்பா, கடை பேர் புஷ்பா. நான் வந்து கேன்டீன் ஃபர்ஸ்ட்ல வந்து வீட்டில் பயணம் சுட்டுட்டு இருந்தோம். என் தம்பி ஒருத்தன் கேன்டீன் இருக்குது, அம்மா கேன்டீன் சொன்னப்பல சரி எடுப்பா அப்படின்னு சொன்னேன். அதில் கேன்டீன் எடுத்து கொடுத்தாப்பில் அதில் வேலை கடை ரென்ட் பண்ணிருந்தோம். ரைஸு, டிஃபனு, பஜ்ஜி இந்த மாதிரி ஐட்டெல்லாம் போட்டுட்டு இருந்தோம் எல்லாமே. அதில் எல்லாம் நிறைய பிக்கப் ஆகிடுச்சு, மேடத்துக்கெல்லாம் உள்ளே கொடுத்துட்டு இருந்தோம். அவங்களுக்கு என்ன ஆச்சோ தெரியல, வந்து உள்ளே எங்கள் தம்பி மேலே ஏதோ போய் தப்பான சொல்லி நீங்கள் கேன்டீன் காலி பண்ணி கொடுமானாங்க. பண்ணிவிட்டு வெளியே வந்து 6 மாதமாக இருந்தோம். மன உடச்சலோடு என்னடா எல்லாமே போயிடுச்சு நம்ம விட்டு அப்படின்ட்டு ஃபைனான்ஸு கொடுத்துட்டு இருந்தோம். அந்த இடத்துல வந்து நிறைய அந்த கொரோனா லாஸ் ஆகிடுச்சு, நிறைய பேர் வாங்கிட்டு தரங்கிற அப்படின்னு சொன்னாங்க. என்ன இப்படி நம்மளுக்கு நேரம் சில எங்கே போனாலும் நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்ச நாள் என்ன கடை போடலாம் அப்படின்னு நான் தான் சொன்னேன் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட. அவர் வேணாம், இதெல்லாம் தள்ளுவண்டு அசிங்கமாக இருக்கும், அசிங்கத்தை பார்த்தா என்ன ஆகுது அப்படின்ட்டு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டில் தள்ளுவண்டில் பொறுமை, நிறைய பேர் சொந்த பந்தெல்லாம் பார்க்குறாங்களே, தெரிஞ்சவங்கெல்லாம் பார்க்குறாங்களே, மனசு ரொம்ப ஒரு மாதமாக அழுதுட்டு இருந்தோம். அப்புறம் போக போக சரி நம்மளுக்கு வாழ்க்கை இப்படி தானா, இதுதான் நடக்கணும்னு இருக்குது, பரவாயில்ல இதை பற்றி நம்ம இப்படியே ஓட்டலான்ட்டு நாங்கள் ஒரு 6 மாதமாக அந்த கடையை போட்டுட்டு தள்ளு வண்டி போட்டுட்டு ஃபஸ்ட்டில் வச்சுருக்கும்போது வியாபாரம் ஆகல, அப்புறம் வியாபாரம் ஆகிடுச்சு. இப்போ பிக்கப் ஆகிடுச்சு, நல்லா மாலை போட்டுனால கொஞ்சம் டல்லாக போகுது. வேறு மக்கள் எல்லாம் வரா, எங்கிட்ட சாப்பிட்றவங்க யாரும் ரெகுலராக நிற்கவும் கிடையாது, எல்லாம் வந்துட்டு தான் இருக்காங்க. சரி ஓகே, நான் உனக்கு இப்போ நீங்கள் கேண்டீன் நடத்துனீங்க, ஒரு பெண்ணை இப்படி நின்று போல்டானே நம்ம ரோட்டில் இறங்கி வேலை செய்யறது எப்படி இருக்கு? அது ஒன்றும் கெத்தாக தான் இருக்குது. இதில் ஒன்றும் இல்லை, அசிங்கல கஷ்டப்பட்டு உழைச்சி சாப்பிட்றதுல ஒரு தப்பும் கிடையாது, அவ்வளோதான். நாங்கள் ரெண்டு பேர் தான், யாரையும் நாலு கிலோ வைக்கல. ஃபஸ்ட்டில் ஆள் வச்சு அவங்களுக்கு முடியலன்ட்டாங்க, இப்போ நாங்கள் ரெண்டு பேரே வச்சு மெயின்டைன் பண்ணி கடை ரெண்டு பண்ணினோம். மீன் ஒரு சாப்பாடு, ஒரு சாப்பாடு எவ்வளோ? 60 ரூபாய்ப்பா. அவங்க ரெண்டு, ஆமாம், 2 வாட்டி சாப்பிட்டாலும் சரி 3 வாட்டி சாப்பிட்டாலும் சரி போட்டுட்டு கொடுப்போம். சாப்பாடு சாப்பாடு போடுறதுக்கு மனசுன்னு ஒரு மாதிரி சொல்ல மாட்டோம் எதுவுமே. என்ன குழம்பு கொடுப்பீங்க? மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, சாம்பார், 2 பொரியல், ரசம், 5 ஐட்டம் கொடுப்போம். 60 ரூபாய் சாப்பாடு. பார்சல் கட்டினாங்கன்னா 70 ரூபாய். ஆனால் பொருள் தரமாக இருக்கும் மெயினாக. அந்த அஜின முட்டை அதெல்லாம் கிடையாது. கிளாப்பு கூட எடுத்து போய் கொடுக்கலாம். வீட்லேயே அரிச்சு பவுடர் பண்ணி எல்லாமே மசாலா எல்லாம் அதுல செய்வோம். சைடிஷும் எல்லாம் போறீங்களா மேடம்? பீச் ஓர கடை மாதிரி சைடிஷ் எல்லாம் போறீங்க? கடமா போடுவேன், எறா போடுவேன், நண்டு போடுவேன், என்ன இருக்கு கடைக்குதோ கடல்ல வளர்ற பொருள் போடுவேன். சைடிஷ் எல்லாம் 50 ரூபாய் சார் 50 ரூபாய். சாப்பாடு 60 ரூபாய். பதார்த்தம் நல்லா இருக்கும். சாப்பாடோட பதார்த்தத்துக்கு தான் வருவாங்க எல்லாமே. 50 ரூபாய் தான் சைடிஷ் எல்லாம், கடமா, எறா, பீஃப் எல்லாமே. இதே மாதிரி ரோட்ல போறவங்க என்ன சாப்பாடு, வெறும் சாப்பாடு ஆட்டோ ஓட்டுறவங்க வெறும் சாதம் எடுத்துகிட்டு வந்துருக்குறோம்மா, கொஞ்சம் குழம்பு கொடுமானா காசு வாங்க மாட்டேன். ஒரு பாக்கெட்டு கொடுத்துருவேன், சாம்பாரோ மீன் குழம்போ சிக்கன் குழம்போ எது வேணாலும் கொடுத்துக்குவேன். ஏன்னா அவங்க அடுத்தது சாப்பிட்டுட்டாங்கன்னா அடுத்தது அவங்க வருவாங்க டேஸ்ட்டு பார்த்தாங்கன்னா, அதனால கொடுப்பேன் நான். ஃப்ரீயாக தான் கொடுப்பேன், ஏதோ காசெல்லாம் வாங்கணும். மக்கள் வந்து உங்ககிட்ட பா என் வீட்டில் சாப்பிட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு யாராவது சொல்லிருக்காங்க? நிறைய பேர் சொல்லுவாங்க. நேற்று கூட ஒருத்தர் சொல்லிட்டு பண்ணம்மா வீட்டு சாப்பாடு இதே கண்டினியூ பண்ணுமா, வேற எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. மீன் வருவாய் எவ்வளவு? மீன் 50 ரூபாய், 40 ரூபாய் போடுவேன், 30 ரூபாய். அங்கே ரேட்டு கம்மியாக இருக்கும். 60 ரூபாய்
இது வரைக்கும் போடுறதுல பெருசா ரொம்ப பெருசா இருந்தது 60 ரூபாய் இது 40 ரூபாய் போடுவேன் இதெல்லாம் 30 ரூபாய் போடுவேன் எவ்வளவு கம்மியாகுது 20 ரூபாய் கூட கொடுப்பேன் கடை என்ன டைம்ல என்ன டைம் வரீங்க நான் மணி 5 மணி வரைக்கும் நாங்க இருப்போம் 4:30 வரைக்கும் இருந்து 12 மணிக்கு வருவோம் இங்க 11:30 கூட வந்துருவோம் நேரம் சாப்பாடு எடுத்துட்டு வந்து வச்சுட்டோம்னா உட்காந்தோம்னா கரெக்டா நாங்க 5-6 தான் வீட்டுக்கு போவோம் முடிஞ்சா அடுத்த ரவுண்ட் போவோம் சாப்பாடு ஆமா போவோம் கடை இருக்கிற இடம் என்ன இடம் அது அந்த மசூதி எதிர்க்க இருக்கிறோம் மாதா கோயில் ராயப்பூர் சர்ச்சு மசூதி ரெண்டுமே நடுவுல நடுவுல இருக்கிறோம் வந்து ட்ரை பண்ணுங்க ரொம்ப நன்றிக்கா ரொம்ப நன்றி உங்க நேரத்துக்கு 4-5 வருஷமா வந்துட்டு இருக்கேன் மீன் நல்லா இருக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் புஷ்பா கடைன்னா எல்லாருக்கும் தெரியும் ராயப்பூர் சரௌண்டிங்ல நான் ரெகுலரா பஸ்ட் ஆகி தான் சாப்பிடுவேன் மதியான ரோட்டு கடை மாதிரி லெவல் இருக்காது கடைதான் ரோட்ல ஆனா நல்லா டேஸ்டா இருக்கும் வீட்டுல செய்யற மாதிரி இருக்கும் ரவுண்ட் வைங்க அள்ளி வைங்க பாப்போம் நீங்க சாப்பிடுறீங்களா நான் சாப்பிடுறேன் மறிச்சிட்டாங்க இல்ல அதெல்லாம் செஞ்சு கொடுத்துக்க ஆளு கிடையாது அதனால வந்து இங்க விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டு சாப்பாடு ஃபீல் இருக்குமா வீட்டு ஆமா அதுக்குதான் இங்க வந்து சாப்பிடுறது எல்லா தமிழ் ஆகாங்க எல்லாம் நல்லா சாப்பிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சாப்பாடு அருமையா இருக்கணும் நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிறேன் எப்படி இருக்கு டேஸ்ட் எல்லாம் பரவாயில்லண்ணா இதே இதே சாப்பாடு போட்டில் சாப்பிடணும்னா ஒரு 200-300 ஆகும் ஆமா 300 முஞ்சு திருப்தியா 100 முஞ்சு முஞ்சு போகுது திருப்தியா சாப்பிடலாம் ஆமா சைடு சோட சாப்பிடலாம் அந்த பக்கம் தான் லோடு ஏற்றிட்டு வருவோம் அன்போது எங்க அக்கா கிட்ட சாப்பிடுவோம் எல்லாமே நல்லா இருக்கும் ப்ரோ இதுதான் சொல்ல முடியாது எல்லாமே எங்க சைடு நல்லா இருக்கும் மீனும் நல்லா இருக்கும் கறியிலேருந்து எல்லாமே நல்லா இருக்கும் ரேட்டுமே எல்லாம் 50 ரூபாய் கொடுக்குறாங்க ஆமா சிப்பன் பெஸ்ட் தான் நிறைய மீன் சாப்பிடுவோம் கறி சாப்பிடுவோம் ரெண்டுமே மஜா வரும் ஆமா ரெண்டுமே நல்லா இருக்கும் ஸோ மக்களை இப்போ வந்து நம்ம ரிவ்யூ போஷன் வந்துட்டோம் ஸோ என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு உங்களுக்கு காமிச்சிடறேன் என் பிளேட்ல பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடா தரமான மீன்ஸ் மீன் குழம்பு வாங்கி மீனே வாங்கி வச்ச ஒரு மீன்ஸ் அழகாக ஒரு பண்ணா மீன் வறுவல் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இல்லை சூப்பராகுது அண்டு கீரை கூட்டு பாருங்கள் கீரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பொரியல் மாதிரி இல்லாமல் கூட்டு மாதிரி பண்ணிடுவாங்க பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது நம்ம ட்ரை பண்ணுவோம் நிறைய பேர் வந்து நிறைய வாங்கி சாப்பிட்டாங்க அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அண்ட் இங்கே வாங்க பேசிக்காலேருந்து பேசிக்காக என்னெல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு ஆரம்பிங்களா அப்படின்ட்டு ஆம்லெட்லேருந்து வாங்கிட்டேன் நான் ஒரு ஆம்லெட் வாங்கியிருக்கேன் எறா தொக்கு அண்ட் பீஃப் தொக்கு அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கடம்பா இங்கே பாருங்கள் அழகாக இருக்குல்ல இந்த கூந்தல் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கேன் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ்லாம் 50 ரூபா 50 ரூபான்றது ஓகே இட்ஸ் அ நாமினல் ரேட் ஃபார் எவ்ரி ஒன் யாராக இருந்தாலும் ஈஸியாக வந்து அஃபோர்ட் பண்ணி சாப்பிடக்கூடிய ரேட்டு ஸோ முதல்ல நம்ம வந்து மீன் குழம்பு இருக்க மீல்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிருவோம் சைடிஸ் ஒன்றுனா போவோம் கொஞ்சமாக மீல்ஸை நலங்களாக பிரட்டி கொண்டு ஆக்சுவலி இது வந்து காரப்பொடி மீன் குழம்புங்க காரப்பொடி எங்கள் ஊர் சைடுலலாம் காரப்பொடிக்கு மஞ்சப்பாலானம்னு வாங்க புதுக்கோட்டை ராமநாடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களுக்கு மேபி தெரியும் மஞ்சளோட டாமினேஷன் இருக்கும் அண்டு நிறைய ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு ரொம்ப நல்ல ஒரு ஃபிஷ் குழம்பு இந்த காரப்பொடி அதனால் நிறைய பேர் சாப்பிடுவாங்க அந்த மீன் குழம்பு இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணுவோம் நான் முள்ளு கொஞ்சம் ஜாஸ்தி அந்த மீன் குழம்புல சரவாக சாப்பிடுவோம் நல்லாயிருக்கு ரொம்ப புளிப்பு டாமினேட்டிவ் இல்லை பூண்டு நிறைய போட்டுருக்காங்க போல் நல்லா பூண்டோட அரோமா நல்லா தெரியுது நல்லாயிருக்கு குழம்பு நான் மீன் குழம்புக்கு கீரை வித்தியாசமான காம்பினேஷன் எனக்கு கொஞ்சமாக எடுத்தாச்சு இது நல்லாயிருக்கு யாதியா கீரை கூட்டு செம்ம நல்லா பண்ணியிருக்காங்க நல்ல ஆப்ஷன் இப்போ மீன் மீனே ட்ரை பண்ணுவோம் மீன் குழம்போட மீனை பாருங்கள் சரியான ஃப்ரெஷ்ஷாக இருந்து ஆஹா சூப்பராக இருக்குது மீன் வேற லெவலு மீன் சரியான குவாலிட்டி நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது பண்ண மீன் ஆக்சுவலி நல்லா தான் இருக்கும் நல்லாயிருக்கு இதை தாண்டி இங்கே வந்து குமரப்பறை வைக்கிறாங்க சங்கரா இருக்குது அந்த காணாங்கத்த மீன் இருக்குது அப்புறம் வந்து சீலா மீன் இருக்குது தும்பளி இருக்குது இந்த மாதிரி மீன் எல்லாமே இங்கே இருக்குது பட் எனக்கு பண்ண மீன் இதில் இருக்குது பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா மசாலா நல்லா ஊறின மாதிரி இருந்துச்சு சரி ஓகே நமக்கு இந்த பீஸை தூக்குங்க அப்படின்னு சொல்லி அக்காட்ட கேட்டு வாங்கினேன் நல்ல ஒருத்த மீன் சூப்பராக இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது கொஞ்சம் பெரிய மீனாலும் 40 ரூபா புரிசா தான் 30 ரூபா ஸோ மக்களே கறி குழம்பு அப்படியே பரட்டிடுவாங்க நல்லா பரட்டி இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது நான் மீன் குழம்பு ரொம்ப நல்லா டிக்காக நல்லா சூப்பராக இருக்குது இதை ட்ரை பண்ணுவோம் நல்ல மல்லி வாசம் நல்லாயிருக்கு பட் ஆனால் கொஞ்சம் தண்ணியான குழம்பு பட் சால்னா மாதிரி டேஸ்ட் இல்லை ஒரு ப்ராப்பர் சிக்கன் குழம்பு நீங்கள் சாப்பிட்டா அந்த மாதிரி டேஸ்ட் இருக்குது நல்லா தான் இருக்குது கறி குழம்பு சாப்பிட்டோம் அதுக்கு நம்ம என்ன சாப்பிடுவோம் கறி சாப்பிடுவோம் கம் க்ளோஸர் இப்போ கறி எப்படி இருக்கிறோன்னு பாருங்க ஆ நல்லா பீஸ் பயங்கரமாக இருக்குப்பா அழகாக இருக்குல்ல பீஸ் செம்ம சாப்பிட்டாக்குப்பா பாருங்க மக்களே பீஸ் எடுத்துட்டேனா பாருங்க இவ்வளோதான் ஒன்றுமே இல்லை ரெண்டு விரலில் எப்படி தள்ளனா அப்படியே உடஞ்சி வந்துடுது அப்படி தான் செய்யணும் ஆனால் கறி மஸ்ட்ரி
ரொம்ப கொழுப்பு கழுப்புலாம் போடல, சிம்பிளாக போட்டு வீட்டில் செய்கிறமா செஞ்சுருக்காங்க. ஆனால் வந்து கறி நல்லா குக் பண்ணிடுறாங்க, நல்லா வெந்துடு, டேஸ்ட் நல்லா இருக்கு. இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த குழம்பு கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருக்கு, பீஃப் குழம்பு வாங்கிட்டு வந்த மக்களே. ஸோ இதை போட்டு நல்லா பரட்டி ட்ரை பண்ணுவோம். அது தொக்கா சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது. இப்போ குழம்பு போட்டு பரட்டி, இது வந்து நீங்கள் பீஃப் சைடிஷ் வாங்கும்போது குழம்பு ஊற்றுறாங்க. ஸோ நான் எல்லாம் வாங்கி ட்ரை பண்ணணும்னு கொஞ்சமே ஊற்றிட்டு வரேன். அதுபா நீங்கள் சாதா கறி குழம்பு விட இந்த கறி குழம்போட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. இன்னொன்று கறி ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க, அது இதுவும் நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அரமான டேஸ்ட்டு. மீன் குழம்பு பீஃப் கறி ரொம்ப நல்லாயிருக்கு, சிக்கன் ஓகே பட் ஆனால் பீஃப் குழம்பு நல்லாயிருக்கு. பார்த்தீங்களா முட்டை கொஞ்சம் சாப்பிடுவோம், முட்டை எடுத்து தொட்டுப்போம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் முட்டை நான் நல்லா தான் இருக்கும், எல்லாேருக்கும் நல்லா தான் இருக்கும், எனக்கு நல்லா இருக்கு. அடுத்து மக்களே இங்கே வாங்க, கடம்பா கடம்பா பாருங்க மக்களே, தெளிப்பாக இருக்கா ட்ரை பண்ணுவோம். கடம்பு தொக்கு நல்லாயிருக்குங்க, ரொம்ப நெரிசல் இருந்தால் சீ ஃபுட்டோட இந்த நீச்சி ஸ்மெல்லு இல்லை, க்ளீனாக பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்சம் ஓவர் குக் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ரப்பரியாக இருக்குது பட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கூந்தல் பீஸ் எதுவும் ஒன்று சாப்பிட்டு பார்த்தேன், அது ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணலாம். 50 ரூபாய்க்கு நிஜமாலே ஒர்த்து தான். அடுத்து இறா, இறகெல்லாம் அள்ளி சாப்பிட்ணும், ஒன்று நாள் சாப்பிட்டா வேலைக்கு ஆகாது. ஏதாச்சும் இறா ட்ரை பண்ணுவான். கடம்போட இறா தொக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், இறாலேருந்து ஆக்சுவலியாக இறால் நம்ம மறக்கும் போது இறாலேருந்து ஒரு தண்ணி வரும், ஆக்சுவலி அது இறாவோட ஜூஸ். அது அது வந்து குழம்பு மசாலாலாம் நம்ம ப்ராப்பராக போடும்போது அது ஒரு ப்ரெண்டாகி ஒரு நல்ல காம்பினேஷனான ஒரு டேஸ்ட் ஒன்று வரும், அந்த டேஸ்ட் எனக்கு கிடையாது, நல்லாயிருக்கு. இது கொஞ்சம் ஹார்டாக இருக்க சொல்லுங்க அது, ஆனால் இது வந்து அப்படி இல்லை, ரொம்ப சாஃப்ட்டு, இறா ரொம்ப நல்லாயிருக்கு. க்ளீனாக எடுத்துருக்காங்க, லைட்டாக கூட தோல் வகையில் தோல் கீழே எதுவும் இல்லாமல் அழகாக உரிச்சு நல்லா செஞ்சுருக்காங்க. 50 ரூபாய்க்கு நிஜமாக ஒருத்து ரொம்ப ரொம்ப ஒருத்து ட்ரை பண்ணுங்க. அவ்வளோதான்ப்பா, இந்த சாம்பார் ரசம்லாம் இது அதெல்லாம் சாப்பிட்டு நான் கடை சாத்தி கிளம்புறேன். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன சைடிஸ் பிடிச்சிது, மீல்ஸ் பிடிச்சிக்குது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மக்களே இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடியுது. ஸோ வந்து சாப்பிட்டோம், நல்லா இருந்தது, மீல்ஸ் வாஸ் ரியலி குட், நல்லா இருந்தது. இந்த காஸ்ட்டுக்கு 60 ரூபாய்க்கு நிஜமாக நல்ல சாப்பாடு, ஜாலியாக சாப்பிட்டு போகலாம். இருக்கிற எல்லா குழம்பும் ஊற்றி சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. அண்ட் ஒரு பிளேட் ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். அண்ட் சைடிஷில் எனக்கு எது ரொம்ப பிடிச்சதுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு பீஃப் தொக்கு, இறா தொக்கு, மீன் ஒரு உள் அப்படியே சுட சுட சாப்பிடும்போது கேக்கு மாதிரி இருந்தது, அது ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சாப்பிட்டது பன்னாபீஸ், இங்கே வந்து 4-5 வகை இருக்குது, என்னென்ன இருக்குன்றதை நான் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். ரேட்லாம் கம்மி தான், சைடிஷ்லாம் 50 ரூபாய் கொடுக்குறாங்க, சாப்பாடு 60 ரூபா, அவ்வளோதான் ரேட்டு. ஜாலியாக வந்து சாப்பிடுங்க, ராயபுரம் வந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த இடத்த, லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். ஓகேவா, நான் காண்டாக்ட் நம்பர் போடுறேன் மகளே, வந்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட நானும் கடைசி சாத்திரி கிளம்புகிறேன். சொல்லுங்கள் சார், வாய்ஸ் லைக் பண்ணுங்க சார், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நட்புடன் நான் பக்கோட வாய்ஸ்.